வணக்கம். கொஞ்ச நாள் முன்னாடி என்னோடய ஹோம் தேட்டரும் ஹோம் தேட்டரில் நான் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட் பற்றியும் ஒரு குட்டி வீடியோ போட்டிருந்தேன். வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, என்னோடய வீட்டில் இருக்க ரெண்டு மூணு ரிசீவர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த ரெண்டும் ஏவி ரிசீவர் நான் யூஸ் பண்ணுறது. ஒன்று வந்து ஆங்கியோ, கமர்ஷியல் மார்க்கெட்டில் கிடைக்கிறது. இன்னொன்று வந்து ஷெர்போன். ஷெர்போன்கிறது கம்பெனி வந்து இப்போ மார்க்கெட்டில் இல்லை, எம்ஓடி வாங்குற கம்பெனி வாங்கிட்டாங்க. ஓகே, ஸோ ரைட் சைடில் இருக்கிறது வந்து ஆங்கியோ ரிசீவர், ஏவி ரிசீவர் இன்னும் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்குறது வந்து ஷெர்போன். இது வந்து பவர் ஆம்ப் ப்ளஸ் ரிசீவர் காம்பினேஷன். ஆங்கியோ மாடல் நம்பர் பார்த்திங்கன்னா NR929. இது வந்து SR120. இப்போ வந்து SR120 இந்த மாடல் வந்து மார்க்கெட்டில் இல்லை. ஆக்சுவலாக ரெண்டுமே பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஆங்கியோவும் ஷெர்போனும் மார்க்கெட்டில் இல்லை. ஷெர்போன் பார்த்திங்கன்னா இது வந்து பயங்கர ஹெவியாக இருக்கும், கிட்டத்தட்ட 35 கிலோ வரும். ஆங்கியோ வந்து கிட்டத்தட்ட லைட் வெயிட் ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்க, 12 கிலோ தான் வரும். ரெண்டு ரிசீவருமே கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் ஓல்ட், பட் இன்னும் நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்குது. ஸோ ரிசீவர் உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆங்கியோ வந்து 11 சேனல் ஆம்ப், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 9 ஆம்ப்ளிஃபயர் தான் இருக்கும். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 அதோட கரஸ்பாண்டிங்காக சர்க்கியூட் போர்டு 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ மீதி ரெண்டு சேனல் வந்து ப்ராப்ளி ஒன் ஆஃப் த ஆம்ப் வந்து ஷேர் பண்ணுது. மோஸ்ட் ப்ராப்ளி சரௌண்ட் சேனல் வந்து ஷேர்ட் பை த ஒன் ஆஃப் த ஆம்ப், ஏன்னா சரௌண்ட் சேனல் வந்து அவ்வளோ பவர் யூஸ் ஆகாது. ஸோ பின்னாடி பார்த்திங்கன்னா வைஃபை ஆண்டனா, வைஃபை ஆண்டனா பின்னாடி பார்த்திங்கன்னா வைஃபை கோஸ் டு வைஃபை போர்டு ரைட் தேர். அப்புறம் ஹெச்டிஎம்ஐ போர்டு. ஆங்கியோ பழைய மாடலாக வந்து ஹெச்டிஎம்ஐ போர்டு வந்து கொஞ்சம் வருஷம் கழிச்சு வேலை செய்யாது. இது வந்து இன்னும் ஓடிட்டுருக்குது. இது வந்து 4K அப்ஸ்கேலிங் ஹெச்டிஎம்ஐ போர்டு. இது வேலை செய்கிற மாடல். ஸோ ஐ டோன்ட் நான் வந்ததுனால ஹெச்டிஎம்ஐ போர்டெலாம் ரிமூவ் பண்ண விரும்பல. நடுவில் பார்த்திங்கன்னா பெரிய ஹீட் சிங்க். ஸோ பொதுவாக ஆங்கியோ வந்து பயங்கர சூடாக ரன் ஆகும். சூடாக ரன் ஆகும்னா ஒரு படம் பார்த்து முடிச்சா ஆம்ப் மேலே கை வச்சிங்கன்னா நல்லாவே சூடாக இருக்கும். அதனால தான் எங்கள் ரெண்டு ஃபேன் வச்சுருக்காங்க. ஒரு ஃபேனுக்கு வந்து கவர் இருக்குது, இன்னொரு ஃபேனுக்கு கவர் இல்லை, அது ஏன் தெரில. பட் இதுதான் நீங்கள் பார்க்குற ஆங்கியோ ஏவி ரிசீவர். மற்ற கமர்ஷியல் ரிசீவரோட கம்பேர் பண்ணும்போது ஆங்கியோ கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். நீங்கள் வந்து எமஹா இல்லை பயணியர் ரிசீவர்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக இருக்கும். ஆங்கியோ ஹெவியாக இருக்க மெயின் ரீசன் வந்து அந்த பெரிய பவர் சப்ளை ப்ளஸ் பெரிய ஹீட் சிங்க், அதனால தான் பயங்கர ஹெவியாக இருக்கும். இப்போ வந்து ஷெர்போன் ஆம்ப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து 7 சேனல் ஆம்ப், 1, 2, 3, 4, 5, 6, 7 சேனல் ஆம்ப். ப்ளஸ் உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டொராடல் டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து குறிப்பாக கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ரிசீவரில் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் வரும். இங்கே பார்த்திங்கன்னா 5 ஆம்ப் போர்டு தான் இருக்குது. ஸோ ஒரு ஆம்ப் போர்டு வந்து ப்ராபப்ளி டூயிங் சரௌண்ட் ஆங்கியோ மாதிரி ஒன்று வந்து ஷேர் பண்ணுது. ஹெச்டிஎம்ஐ போர்டெலாம் கொஞ்சம் அழுக்காக இருக்குது, ப்ராப்ளி தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். பட் எனிவே ஷெர்போன் வந்து பவர் ஆம்ப் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. ஸோ உங்களுக்கு வந்து பவர் தான் வேணும், எனக்கு ரிசீவரில் இருக்க நிறைய மோட்ஸ் சவுண்ட் மோட்ஸ்லாம் தேவையில்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பவர் ஆம்ப் ரிசீவர் காம்போவில் போங்க, யூஸ் ஆகும். நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். இல்லை உங்களுக்கு வந்து எனக்கு ஆங்கியோ ரிசீவரில் இருக்க இந்த வேரியஸ் சவுண்ட் மோட ஃபியூச்சர்லாம் வேணும், அதெல்லாம் வேணும்னா ஆங்கியோ போங்க. ஸோ உங்களோட யூசேஜ் பொறுத்த மாதிரி தான் நீங்கள் வந்து எந்த மாடல் சூஸ் பண்ணணும் முடிவு பண்ணணும். பொதுவாக வந்து எத்தனையோ சவுண்ட் மோடு இருந்தாலும் நம்ம அத்தனையும் யூஸ் பண்ண மாட்டோம், ஒரு பர்டிகுலர் மோடு லாக் பண்ணிட்டு அதை மட்டும் தான் பார்ப்போம். ஸோ என்ன கேட்டால் நான் வந்து இந்த மாதிரி பவர் ஆம்ப் காம்போ தான் போவேன். ஓகே, நீங்கள் இங்கே பார்க்குறது வந்து டெனான். இது வந்து 2 சேனல் இன்டெகிரேட் ஆம்ப், பாட்டு கேட்க மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். மாடல் வந்து 2000R. இது வந்த புதுசில் இது வந்து டாப் ஆஃப் லைன், அகெயின் பயங்கர ஹெவி ஆம்ப். இப்போ வந்து மார்க்கெட்டில் கிடைக்கிறதே இல்லை, யூஸ்ட் மார்க்கெட்டில் தான் கிடைக்கும். கிடைச்சா கண்டிப்பாக வாங்குங்க. டெனான் வந்து டெனானோட குவாலிட்டி வந்து ஆங்கியோட ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ டெனானோட இன்டர்னல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த டெனான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் முன்னாடி நான் வாங்கினேன். இங்கே நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு பெரிய இண்டிபெண்ட் பவர் சப்ளை ப்ளஸ் இண்டிபெண்ட் கெப்பாசிட்டர், சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சேனலுக்கு ரெண்டு இண்டிபெண்ட் ஆம்ப்ளிஃபயர் போர்டு, அதாவது கரஸ்பாண்டிங் சர்க்கியூட் போர்டெலாம் பார்க்கலாம். டெனான் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த காலத்தில் வந்து டாப் ஆஃப் த லைன், இப்போ மார்க்கெட்டில் இல்லை. ஸோ நீங்கள் பார்க்குற மூணு ரிசீவரும் மூணு டிஃப்ரெண்ட் பர்பஸ் சர்வ் பண்ணும். ஸோ ஒரு டெனான் வந்து 2 சேனல் வந்து ஜஸ்ட் பாட்டு கேட்க, 2 சேனல் மட்டும் தான். இண்டிபெண்ட் ஆம்ப்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப கிளியராக இருக்கும், எந்த வால்யூம் அதிகமாக வச்சாலும் ஆம்ப் வந்து கிளிப்பே ஆகாது. ஸோ சூப்பராக இருக்கும். செகண்ட் பார்க்குறது வந்து ஷெர்போன் பவர் ஆம்ப் ரிசீவர் காம்போ. எனக்கு வந்து ரிசீவரில் இருக்க சவுண்ட் மோட்ஸ்லாம் தேவையில்லை, பவர் மட்டும் தான் வேணும்னா ஷெர்போன். இல்லை நான் கமர்ஷியல் ரிசீவர் வேணும், நிறைய சவுண்ட் மோட்ஸ்லாம் வேணும்னா ஆங்கியோ. ஸோ ஒன்றொன்றும் ஒவ்வொரு பர்பஸை மீட் பண்ணுது. உங்களுக்கு என்ன எப்படி யூஸ் ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி வாங்குங்க. எனக்கு எல்லா ஃபங்க்ஷனும் வேணும், எல்லா ஃபியூச்சரும் வேணும்னு அப்படின்னு தேடாதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அது மட்டும் பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.